हेलो फ्रेंड्स, वेलकम टू जॉय क्राफ्ट तमिल। इन द वीडियो ले एप्पडी होममेड हेयर ड्राई क्ले दा पन्न पोरोम। एर्कडेवे नाम वंदुट्टु ओर वीडियो ना पोट्टिरुक्केन, आना अंद वीडियो वंदुट्टु ना मैदाल पण्णिरुप्पेन। इन द वीडियो ले वंदुट्टु राइस फ्लावर वच्चु पन्न पोरेन। इदु वंदु क्ले वंदु पार्ट 2 वीडियो, ओकेंगला। इप्पो नाम एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। फर्स्ट वंदु ओर बाउल एडुत्तुकोंग। अदुल वंदुट्टु नम्मलुक्कु अरिसि मावु तेवैप्पडुम। ना वंदु पच्चै अरिसि मावु वंदु एडुत्तुक्केन। இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக கொட்டிடாதீங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம லாஸ்டில் அது வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதையும் ரொம்ப சேர்த்துடாதீங்க, கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்தாச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு ஃபெவிகால் தேவைப்படும். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்க்க போகிறேன். ஃபெவிகால் போட்டால் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் சேர்த்துட்ருக்கேன் பாருங்கள். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெவிகால் தேவைப்படும், ஸோ வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்பலாம் நிறையலாம் தேவைப்படாது. ஓகே, இப்போ இதையும் சேர்த்துட்டோமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஷாம்பு தேவைப்படும். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட் ஷாம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஓகேங்க? என்கிட்ட வந்துட்டு இந்த கலர் ஷாம்பு தான் இருக்குது. நான் இதை ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. உங்ககிட்ட டவ் ஷாம்புன்னு சேர்த்துக்கலாம், ஏன்னா ஒயிட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ப்ளூவாக இருக்கிறதுனால இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட தான் இருக்குது, அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு க்ளே வந்து. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரும் நம்மளுக்கு ரொம்பலாம் தேவைப்படாது, ஒரு டேபிள் ஸ்பூன் போதும், ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ரொம்ப நாளாக நம்மளுக்கு வரத்துக்காக. நீங்கள் வினிகர் சேர்க்காம கூட பண்ணலாம், ஆனால் ஒரு வாரம் அப்படி தான் இருக்கும். இது சேர்த்திங்கன்னா நிறைய நாள் வரும். அப்படி வினிகர் இல்லைன்னா, சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட அதை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம், லைட்டாக ஒரு சொட்டு போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றி மாற்றி ஃபெவிகால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணியே கலக்கக்கூடாது, ஓகேங்களா? இப்போ நம்ம சேர்க்கும் போதே அது வந்து கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் கையில் வந்து பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படி உங்களுக்கு வந்துட்டு இன்னும் மாவு மாதிரி ஆகலை, தண்ணி சேர்க்கலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம், நீங்கள் ஃபெவிகால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஷாம்புவே சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இந்த மாதிரி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்குது, திக்னஸாக ஒட்டுற மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஷாம்புவோ இல்லைனா ஃபெவிகாலோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு நல்லா பேசிஞ்சுட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படி உங்ககிட்ட ஷாம்பு கம்மியாக தான் இருக்குது, எங்கக்கிட்ட அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வேணால் லைட்டாக வந்து வாட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்காதீங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்காமே அப்படியே எனக்கு கிடைச்ச அளவுக்கு நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டே வந்துட்டேன். கொஞ்சம் ஃபெவிகால் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ட்ரை க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகே? நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அரிசி மாவில் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம போன வாட்டி மைதா மாவில் செஞ்சோம், ஆனால் அந்த அரிசி மாவில் செய்யும்போது இன்னும் சாஃப்டாக இருக்குது, ஓகே? அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த க்ளே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது, ஓகேங்களா? நல்லா கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்குது, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாய் கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் அ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.